பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா முன்னேற்ற சோதனை பக்க எண் 102 அந்த வருஷத்து புக்குக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறிந்திக்கணும் ஆனா கொஞ்சம் நியரர் பேஜஸா தான் இருக்கும் நல்லா கவனிடாகண்ணா இது என்ன அமைப்புடாகண்ணா என்ன ஷேப் வடிவம் என்ன வடிவம் வெரி குட் செவ்வகம் ரெக்டாங்கிள் இதனுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க நீளம் கொடுத்துட்டாங்க அகலம் கேக்குறாங்க சும்மா நம்ம நம்பர்ல செய்யற மாதிரியே தாண்டாக்கண்ணா எண்களை கொண்டு கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா கோவை கொடுத்துட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன தெரியும் பரப்பளவு என்னது நீளம் பெருக்கல் அகலம் நீ லென்த் என்றதுக்கு பதிலா தமிழ்லயே கூட எழுதிக்கும் நீளம் பெருக்கல் அகலம் ஈக்குவல் டு என்னது பரப்பு செவ்வகத்தின் பரப்பு கரெக்டா புரியுதா புரியுங்க லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க நீளம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 3/3 பெருக்கல் அகலம் அகலம் தான் கண்டுபிடிக்கணும் அதனால அது அப்படியே எழுதிக்கணும் ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பு பரப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா என்னது எக்ஸ் மைனஸ் 4 பெருக்கல் எக்ஸ் பிளஸ் 3/3x-12 இப்ப என்ன வேணும் உங்களுக்கு அகலம் வேணும் என்னடி கண்ணு வேணும் அகலம் வேணும் அப்ப அகலம் ஈக்குவல் டு புரியுதுங்களா ஆக்சுவலா இது வந்து நீக்கணும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் இதனுடைய தலைகீழியால இது ரெண்டு புறமும் பெருக்கலாம் இல்லாட்டி இதை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 3/x-3 ரெண்டு விதமா செய்யலாம் இந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவனிங்க 3/x-3 பெருக்கல் x-3/3 பெருக்கல் அகலம் ரைட்டா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதிக்கிறீங்க x-4 பெருக்கல் x+3 இதுல என்ன பொதுவா இருக்கு ரெண்டுலயும் 3 பொதுவா இருக்கு அதனால எடுத்துக்கிட்டு இங்க என்ன எழுதிக்கலாம் x-4 ஏண்டி கண்ண 3/x-3x புரியுதுங்களா மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3/12 புரியுதுங்களா இதை எதால பெருக்கிறோம் இரு புறமும் 3/x-3ஆல் பெருக்க 3/x-3 அப்ப என்ன ஆகும்னா இது கேன்சல் ஆயிடும் இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் பாருங்க x-3 x-3 3/3 அப்ப 1 புரியுதா புரியலையா அப்ப அகலம் மட்டும் வருதா அதே மாதிரி இங்க 3/3 கேன்சல் ஆயிடும் புரியுதுங்களா அடுத்து என்னது x-4 x-4 அப்ப எதுடி கண்ணு மீதி இருக்குது இங்க நமக்கு வெரி குட் ராகண்ணா x+3/x-3 இதுதான் என்னது அகலம் அகலம் என்னடி கண்ணு x+3/x-3 புரிஞ்சுதா புரியுதா புரியுது தண்டிக்கண்ண ரைட்டுங்களா அதே மாதிரி தான் முக்கோணத்துக்கும் இதை இப்படியும் செய்யலாம் நீங்க இந்த பக்கம் கேன்சல் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு எப்போதும் எப்படி செய்ய முடியுமோ அது மாதிரி செய்யுங்க புரியுதுங்களா என்னது x-3/3 இந்த பக்கம் ஒண்ணு வந்தா என்ன ஆகும் டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும் பகுதியில இருக்கிறது தொகுதிக்கு போகும் தொகுதியில இருக்கிறது பகுதிக்கு வரும் புரியுதுங்களா இத இந்த முறைதான் இது இப்படி மாறுது வேற ஒண்ணும் கிடையாது அதனால இல்ல மிஸ் எனக்கு இப்படி செய்ய தெரியாது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் எப்படி எழுதிக்கலாம் அகலம் ஈக்குவல் டு x-4 x+3/3 x-4 இந்த x-3 எங்க வந்துடும் பகுதிக்கு வந்துடும் புரியுதுங்களா தொகுதியில இருக்கிறது பகுதிக்கு வந்துருச்சு பகுதியில இருக்கிறது தொகுதிக்கு போகும் 3/3 கேன்சல் ஆயிடும் x-4 x-4 கேன்சல் ஆயிடும் இதுவும் இதுவும் வந்து புரியுதுங்களா x+3/x-3 சரியா புரியுதா அடுத்தது அதே மாதிரி தான் அடிப்பக்கம் கொடுத்திருக்காங்க உயரம் கொடுத்திருக்காங்க முக்கோணத்தின் பரப்பு வேணும் எதனுடைய பரப்பு வேணும் முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன அடிக்கணும் சூத்திரம் வெரி குட் ராகண்ணா
அரை பி ஹெச் அரை பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் வேற ஒண்ணும் கிடையாது அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் ரைட்டா அரை பெருக்கல் அடிப்பக்கம் என்ன அடிக்கணும் x plus y பெருக்கல் உயரம் என்னடாக்கணும் ரெண்டு பெருக்கல் x plus y by x minus y சரியா இப்ப இதுல எது கேன்சல் ஆயிடும் யாராவது ஒருத்தர் வெரி குட் ராகனா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் புரியுதுங்களா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் ஏன் இங்க 1 பை 2 புரியுதுங்களா இது என்னது 1 பை 2 இது தொகுதியில இருக்கு இது பகுதியில இருக்கு இப்ப மேல என்னென்ன இருக்கு டக்குனு ஆன்சர் சொல்லிரலாம் இருந்தாலும் x plus y into x plus y into x plus y divided by x minus y மேல எத்தனை தடவை வந்திருக்குது x plus y 3 தடவை அப்ப x plus y the whole cube by x minus y இதுதான் இந்த ஆன்சர் புரியுதா இதுதான் பரப்பளவு எதனுடைய பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அடிக்கு ஆன்சர் இதுல எழுதிக்கலாமா x plus y the whole cube by x minus y இதுக்கு பிராக்கெட் போடணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் புரிஞ்சுதா புரியுதா ரைட் அடிக்கணும் முக்கோணத்தின் பரப்பு இது என்ன அது அகலம் ரைட்டா அதனால இந்த முன்னேற்ற சோதனை கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் பொறுமையா செஞ்சு பாருங்க எளிமையா தான் இருக்கு சரியாடா கண்ணா ரைட்டாடா கண்ணா வெரி குட்